தலைப்புச் செய்திகள். 140 கோடி மக்களின் தன்னம்பிக்கையே இந்தியாவின் வளர்ச்சிக்கு எரிபொருளாக இருக்கிறது. அமெரிக்க வாழ் இந்தியர்கள் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. மருந்து பொருட்களின் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளும் உற்பத்தியாளர்கள் மீது கடும் நடவடிக்கை, மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா. அனைத்து துறை பணியாளர்களுக்கும் சமூக பாதுகாப்பு வழங்கும் வகையில் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும். G20 தொழிலாளர் நலத்துறை கூட்டத்தில் மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தல். பெட்ரோல் டீசல் வாகனங்களின் பயன்பாட்டை படிப்படியாக குறைக்க நடவடிக்கை, மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி. நிதிஷ்குமார் தலைமையில் பாட்னாவில் 15 எதிர்க்கட்சிகள் நடத்திய கூட்டம், எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை ஒருங்கிணைந்து சந்திக்க முடிவு. பெர்லின் சிறப்பு ஒலிம்பிக் போட்டி 76 பதக்கங்கள் குவித்து இந்திய வீரர் வீராங்கனைகள் சாதனை. விரிவான செய்திகள்